இருக்கவில்லை. மலக்குகள் கூறினார்கள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடம் இருந்து வரும் ஒரு சொல்லை கொண்டு உமக்கு ஒரு மகவு வரவிருப்பது பற்றி நன்மாராயம் கூறுகிறார். அதன் பெயர் மசீஹ், மரியமின் மகன் ஈசா என்பதாகும். அவர் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியமிக்கோராகவும் இறைவனுக்கு நெருங்கி இருப்பவர்களில் ஒருவராகவும் இருப்பார். மேலும் அவர் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும் போதும், பால்யம் தாண்டி முதிர்ச்சி அடைந்த பருவத்திலும் அவர் மக்களுடன் பேசுவார். இன்னும் நல்லொழுக்கமுடைய சான்றோர்களில் ஒருவராகவும் அவர் இருப்பார். அச்சமயம் மரியம் கூறினார், இறைவா, என்னை ஒரு மனிதனும் தொடாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும்? அதற்கு அவன் கூறினான், அப்படித்தான் அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அவன் அதனிடம் ஆகுக என கூறுகிறான், உடனே அது ஆகிவிடுகிறது. இன்னும் அவருக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சீலையும் கற்றுக் கொடுப்பான். இஸ்ராயலின் சந்ததியினருக்கு தூதராகவும் அவரை ஆக்குவான். இவ்வாறு அவர் ஆகியதும் இஸ்ரவேலர்களிடம் அவர், நான் உங்கள் ரப்பிடம் இருந்து ஓர் அத்தாட்சியுடன் நிச்சயமாக வந்துள்ளேன். நான் உங்களுக்காக களிமண்ணால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன். அது அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு உயிருடைய பறவையாகிவிடும். பிறவி குருடர்களையும் வெண்குஷ்ட ரோகிகளையும் குணப்படுத்துவேன். அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு இறந்தோரையும் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் உண்பவற்றையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சேகரம் செய்து வைப்பவற்றையும் பற்றி நான் உங்களுக்கு எடுத்துக் கூறுவேன். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக இவற்றில் உங்களுக்கு திடமான அத்தாட்சி இருக்கிறது என்று கூறினார். எனக்கு முன் இருக்கும் தௌராத்தை மெய்ப்பிக்கவும் உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சியுடன் நான் வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நிச்சயமாக அல்லாஹுவே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான். ஆகவே அவனையே வணங்குங்கள். இதுவே சிராத்துல் முஸ்தகீம் என்னும் நேரான வழியாகும். அவர்களில் குஃப்ர் இருப்பதை, அதாவது அவர்களில் ஒரு சாரார் தன்னை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்தபோது, அல்லாஹுவின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று அவர் கேட்டார். அதற்கு அவருடைய சிஷ்யர்களான ஹவாரியூன், நாங்கள் அல்லாஹுவுக்காக உங்கள் உதவியாளர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டுள்ளோம். திடமாக நாங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என கூறினார். எங்கள் ரப்பே, நீ அருளிய வேதத்தை நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். உன்னுடைய இத்தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம். எனவே எங்களை சத்தியத்துக்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக என்று சிஷ்யர்களான ஹவாரியூன் பிரார்த்தித்தனர். ஆனால் ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள். அல்லாஹுவும் சதி செய்தான். தவிர அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிகச் சிறந்தவன் ஆவான். ஈசாவே, நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன். இன்னும் என் அளவில் உம்மை உயர்த்திக் கொள்வேன். நிராகரித்துக் கொண்டிருப்போருடைய பொய்களில் நின்றும் உம்மை தூய்மைப்படுத்துவேன். மேலும் உம்மை பின்பற்றுவோரை கியாம நாள் வரை நிராகரிப்போருக்கு மேலாகவும் வைப்பேன். பின்னர் நீங்கள் அனைவரும் என்னிடமே திரும்பி வருவீர்கள். அப்போது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை நபியே நினைவு கூறுவீராக. எனவே நிராகரிப்போரை இவ்வுலகிலும் மறுமையிலும் கடினமான வேதனையைக் கொண்டு வேதனை செய்வேன். அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்குரிய நற்கூலிகளை அல்லாஹ் முழுமையாக கொடுப்பான். நிச்சயமாக அல்லாஹ் அக்கிரமம் செய்வோரை நேசிக்க மாட்டான். நபியே, நாம் உம்மீது ஓதி காட்டிய இவை நற்சான்றுகளை கொண்ட இறை வசனங்களாகவும் ஞானம் நிரம்பிய நற்செய்தியாகவும் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணம் போன்றதே. அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்து பின் குன் ஆகுக என கூறினான். அவர் மனிதர் ஆகிவிட்டார். நபியே, ஈசாவை பற்றி உம் இறைவனிடம் இருந்து வந்ததே உண்மையாகும்.
எனவே இதை குறித்து ஐயப்படுவோரில் நீரும் ஒருவராகி விடாதீர். நபியே, இது பற்றிய முழு விவரமும் உமக்கு வந்து சேர்ந்த பின்னரும் எவரேனும் ஒருவர் உம்மிடம் இதை குறித்து தர்க்கம் செய்தால், மாறுங்கள், எங்கள் புதல்வர்களையும் உங்கள் புதல்வர்களையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு பொய்யர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் என நீர் கூறும். நிச்சயமாக இதுதான் உண்மையான வரலாறு. அல்லாஹுவை தவிர வேறு நாயன் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் அவன் யாவரையும் மிகைத்தோன், மிக்க ஞானமுடையோன். இதற்கு பின்னும் அவர்கள் உம்மீது நம்பிக்கை கொள்ளாது திரும்பி விடுவார்களானால், திடமாக அல்லாஹ் இவ்வாறு குழப்பம் செய்வோரை நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். நபியே, அவர்களிடம், வேதத்தை உடையோரே, நமக்கும் உங்களுக்கும் இடையே இசைவான ஒரு பொது விஷயத்தின் பக்கம் பாருங்கள். அதாவது, நாம் அல்லாஹுவை தவிர வேறெவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம், அல்லாஹுவை விட்டு நம்மில் சிலர் சிலரை கடவுளர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என கூறும். மூமீன்களே, இதன் பிறகும் அவர்கள் புறக்கணித்து திரும்பிவிட்டால், நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். வேதத்தை உடையோரே, இப்ராஹீமை பற்றி அவர் யூதரா கிறிஸ்தவரா என்று வீணாக ஏன் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவருக்கு பின்னரே அன்றி தௌராத்தும் இஞ்சியிலும் இறக்கப்படவில்லையே. இதை கூட நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா? உங்களுக்கு சிறிது ஞானம் இருந்த விஷயங்களில் இதுவரை நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள். அப்படி இருக்க உங்களுக்கு சிறிது கூட ஞானம் இல்லாத விஷயங்களில் ஏன் விவாதம் செய்ய முற்படுகிறீர்கள்? அல்லாஹ்தான் யாவற்றையும் நன்கு அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ராஹிம் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. ஆனால் அவர் அல்லாஹ்விடம் முற்றிலும் சரணடைந்த நேர்மையான முஸ்லீமாக இருந்தார். அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹீமுக்கு மிகவும் நெருங்கியவர்கள், அவருடைய காலத்தில் அவரை பின்பற்றியோரும், இந்த நபியும் அல்லாஹுவின் மீதும் இந்த நபியின் மீதும் நம்பிக்கை கொண்டோருமே ஆவார். மேலும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலனாக இருக்கின்றான். வேதத்தை உடையோரில் ஒரு சாரார் உங்களை வழிகெடுக்க விரும்புகிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி உங்களை வழிகெடுக்க முடியாது. எனினும் இதை அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை. வேதத்தை உடையோரே, அல்லாஹுவின் பல சான்றுகளை கொண்ட இறை வசனங்கள் உண்மை என கண்டதன் பின்னரும் நீங்கள் ஏன் அவற்றை நிராகரிக்கின்றீர்கள்? வேதத்தை உடையோரே, நீங்கள் ஏன் உண்மைக்கு பொய்யுடை அணிவிக்கிறீர்கள்? உண்மையை பொய்யை கொண்டு ஏன் குழப்புகிறீர்கள்? இன்னும் நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் உண்மையை மறைக்கிறீர்கள்? வேதத்தை உடையோரில் ஒரு சாரார் தம் இனத்தாரிடம், ஈமான் கொண்டோர் மீது இறக்கப்பட்ட வேதத்தை காலையில் நம்பி மாலையில் நிராகரித்து விடுங்கள். இதனால் ஈமான் கொண்டுள்ள அவர்களும் ஒருவேளை அதை விட்டு திரும்பிவிடக்கூடும் என்று கூறுகின்றனர். உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவோரை தவிர வேறு எவரையும் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். நபியே, நீர் கூறும், நிச்சயமாக நேர்வழி என்பது அல்லாஹுவின் வழியே ஆகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதைப் போல வேறு ஒருவருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்றோ, அல்லது அவ்வாறு வேதம் கொடுக்கப்பட்ட அவர்கள் உங்கள் இறைவன் முன் உங்களுடன் வாதிட்டு மிகைத்து விடுவார்கள் என்றோ நீங்கள் யோசிக்கிறீர்களா? நிச்சயமாக அருட்கொடையெல்லாம் அல்லாஹுவின் கையிலேயே உள்ளது. அதை அவன் நாடியோருக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் விசாலமான கொடை அளிப்பவன், யாவற்றையும் நன்கறிபவன். அவன் தன் அருளை கொண்டு தான் நாடியோரை சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றான். இன்னும் அல்லாஹ் மகத்தான கிருபையுடையவன். நபியே, வேதத்தை உடையோரில் சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடம் நீர் ஒரு பொற்குவியலை ஒப்படைத்தாலும் அவர்கள் அதை ஒரு குறைவும் இல்லாமல் கேட்கும்போது அப்படியே திருப்பிக் கொடுத்து விடுவார்கள். அவர்களில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடம் ஒரு காசை தீனாரை ஒப்படைத்தாலும் நீர் அவர்களிடம் தொடர்ந்து நின்று கேட்டால் ஒழிய அவர்கள் அதை உனக்கு திருப்பிக் கொடுக்க மாட்டார்கள். அதற்கு காரணம், பாமரர்களிடம் இருந்து நாம் எதை கைப்பற்றிக் கொண்டாலும் நம்மை குற்றம் பிடிக்க அவர்களுக்கு வழியில்லை என்று அவர்கள் கூறுவதுதான். மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹுவின் பேரில் பொய் கூறுகிறார்கள். அப்படி அல்ல, யார் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ
அல்லாஹுவுக்கு அஞ்சியும் நடக்கின்றார்களோ அவர்கள்தான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு அஞ்சி நடப்போரை நேசிக்கின்றான். யார் அல்லாஹ்விடத்தில் செய்த வாக்குறுதியையும் தம் சத்திய பிரமாணங்களையும் அற்ப விலைக்கு விற்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை. அன்றியும் அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான். இன்னும் மறுமை நாளில் அவன் அவர்களை கருணையுடன் பார்க்கவும் மாட்டான். அவர்களை பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனையும் உண்டு. நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவார் இருக்கின்றார்கள். அவர்கள் வேதத்தை ஓதும்போது தங்கள் நாவுகளை சாய்த்து ஓதுகிறார்கள். அதனால் உண்டாகும் மாற்றங்களையும் வேதத்தின் ஒரு பகுதிதான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக. ஆனால் அது வேதத்தில் உள்ளதல்ல, அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததும் அல்ல. இன்னும் அறிந்து கொண்டே அவர்கள் அல்லாஹுவின் மீது பொய் கூறுகின்றார்கள். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் நபி பட்டத்தையும் கொடுக்க, பின்னர் அவர் அல்லாஹுவை விட்டு எனக்கு வணக்கம் செலுத்தும் அடியார்களாகி விடுங்கள் என்று பிற மனிதர்களிடம் கூற இயலாது. ஆனால் அவர் பிற மனிதரிடம் நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டும் அவ்வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டும் இருப்பதனால் ரப்பானி இறைவனை வணங்கி அவனையே சார்ந்திருப்பவர்களாகி விடுங்கள் என்றுதான் சொல்லுவார். மேலும் அவர் மலக்குகளையும் நபிமார்களையும் வணக்கத்திற்கு உரிய இரட்சகர்களாக ரப்புகளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் உங்களுக்கு கட்டளையிடமாட்டார். நீங்கள் முஸ்லீம்களாக அல்லாஹ்விடமே முற்றிலும் சரணடைந்தவர்கள் ஆகிவிட்ட பின்னர் நீங்கள் அவனை நிராகரிப்போராகி விடுங்கள் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாரா? நினைவு கூறுங்கள், நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் உங்கள் முன்னோர்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன். பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் இறை தூதர் வருவார். நீங்கள் அவர் மீது திடமாக ஈமான் கொண்டு அவருக்கு உறுதியாக உதவி செய்வீர்களாக என கூறினான். நீங்கள் இதை உறுதிப்படுத்துகிறீர்களா, என்னுடைய இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகின்றீர்களா என்றும் கேட்டான். நாங்கள் அதனை ஏற்று உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினான். எனவே இதன் பின்னரும் எவரேனும் புறக்கணித்து திரும்பி விடுவார்களானால் நிச்சயமாக அவர்கள் தீயவர்கள்தான்.